ஆனால் சமீபத்தில் அரசு எல்லாருக்குமே 1000 ரூபாய் கொடுத்தாங்க பொங்கல் பரிசாக. ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனால் அதை ஆன்லைன் பேமெண்ட்டாக கொடுத்துருக்கலாம். இன்றைக்கி கொடுக்கறதுனால மக்கள் ஓடி ஓடி போகிறாங்க, அந்த கருவிகள்லாம் சேலிருந்து விட்டு சர்வர் டவுன் ஆகிடுச்சு, அப்படிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கடுமையாக விமர்சிக்கிறீங்க. எல்லாருக்கும் போய் சேர்ந்துருமா ஆன்லைன் பேமெண்ட்னா? ஆன்லைன் பேமெண்ட் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு. நாங்கள் உதாரணமாக கொடுத்துருக்குறோமே, கொரோனா பீரியடில் எல்லாருக்கும் கொடுத்தீங்க. ஜன்தன் அக்கௌண்ட் வச்சுருக்கிற எல்லாருக்கும் கொடுத்தோம், கோடிக்கணக்கான பேருக்கு. அது இல்லாதவங்களுக்கு ஜன்தன் யோஜனா இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும், அதாவது இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் தன் ஜன்தன் யோஜனா ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பணம் போய் சேர்ந்தது. இன்றைக்கி இப்போது விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுக்குறோமா, 2000 ரூபா இப்போ ஒரு செக்மெண்ட்டும் கொடுக்குறோமா? கரெக்டாக பிசிறு இல்லாமல் 2000னா 2000 ரூபா, 1999 ரூபா இல்லை போய் சேருதா அக்கௌண்ட்டில் கொடுக்குறோமா? அக்கௌண்ட்டில் கொடுக்கும்பொழுது 100%. ஒரு ராஜீவ்காந்தி சொன்னதாக சொல்லுவாங்க, நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்திலேருந்து 1 ரூபா அனுப்புனா மக்களுக்கு 15 காசு தான் போய் சேருது அப்படின்வாங்க. ஆனால் இன்றைக்கி மோடி அரசாங்கத்தில் 1 ரூபா அனுப்பிச்சா 1 ரூபாயும் போய் சேர்க்கிறது. மகளிர் சுய உதவி குழு 1000 ரூபா கொடுக்குறாங்க, எல்லாரும் 1000 ரூபா நோட்டை வாங்கிட்டு தானேங்க போகிறாங்க. இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்க, 1000 ரூபாவில் 1000 ரூபா நோட்டு கொடுத்தா 1000 ரூபா நோட்டு தான் வாங்கிட்டு போக முடியும், 2000 ரூபா நோட்டை வாங்கிட்டு போக முடியும். 2-500 ரூபா நோட்டு வாங்கிட்டு போகிறாங்களா? அங்கே எங்கே டேரெக்டாக போகுதே நீங்கள் சொல்கிற 15? டேரெக்டாக இவங்களுக்கு அந்த எஃபிஷியன்சி இல்லை சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும்போது சார் நேராக டேரெக்டாக தானே கொடுக்குது. இவங்களுக்கு அந்த எஃபிஷியன்சி இல்லையே, இவங்களுக்கு அந்த குட் கவர்னன்ஸ் இல்லையே. குட் கவர்னன்ஸ்னால் என்னென்னு இவங்களுக்கு தெரியாது. நாங்கள் 138 கோடி மக்கள் தொகை இருக்கிற ஒரு தேசத்தில் மோடிஜி அவர்கள் எல்லோருக்கும் இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார். கர்ப்பிணி பெண்களுக்கு பணம் வருதா? 8000 ரூபா வருதா? கரெக்டாக அக்கௌண்ட்டில் வருதா? 275000 ரூபா வீடு கட்டுறவங்களுக்கு பணம் வருதா அக்கௌண்ட்டில் வருதா? இதெல்லாம் மோடி அவர்கள் கரெக்டாக செய்கிறாரா? இவங்க ஒரு 1000 ரூபா பொங்கல் பரிசு. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி இருக்கும்போது 5000 ரூபா கொடுங்கன்னு சொன்னாங்க இவங்க. ஞாபகங்களா? எடப்பாடி 2500 ரூபா வரைக்கும் கொடுத்தா, 2500 ரூபா கொடுக்கும்போது இவங்க 5000 ரூபான்னாங்க. ஆனால் இப்போ இவங்க 1000 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு கரும்பு என்ன சார், ஒரு 10 விவசாயிகள்கிட்ட வாங்கினா விவசாயிகளுக்கும் பலன் அடிக்கும். அது வாங்காத இவங்க வந்து கரும்பு நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லி எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறிக்கை கொடுத்து அழுத்தம் கொடுத்ததற்கு பிறகு, நாங்கள் போராட்டம் நடத்துவோன்னு நாங்கள் அழுத்தம் கொடுத்ததற்கு பிறகு, இப்போ விவசாயிகளுக்கு விவசாயிகளிடமிருந்து கரும்பு வாங்கி மக்களை கொடுக்குறாங்க. இப்போது அந்த ஆன்லைனில் கொடுக்கல, ஜீரோ பேமெண்ட் அக்கௌண்ட் பாதி பேர்கிட்ட இல்லை, நாங்கள் அதில் நிறைய கடன், தட் மீன்ஸ் இதற்கு இப்போ 1000 ரூபா போட்டாங்கன்னு சொன்னால் வங்கி அதை எடுத்துக்கொள்ளும் அப்படின்லாம் சொல்கிறாங்களா சார்? ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னா என்ன சார்? இல்லை ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அதை மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நிறைய பேருக்கு அக்கௌண்ட்டில் ஜீரோ பேலன்ஸ் ஓப்பன் பண்ணல, வேறு அக்கௌண்ட்டில் கொடுத்தாச்சுன்னு. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோவில் இருக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து மினிமம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அதில் வராது, அதுதான் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. நீங்கள் வந்து எல்லோரும் வச்சுருக்காங்களா அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஃபோட்டோ வந்தது, பூம்பும் மாடை கட்டிகிட்டு ஒருத்தர் வர்றார், யாசகம் கேட்டு வர்றார். அந்த பூம்பும் மாடுடைய கொம்பில் கியூஆர் கோடு கட்டப்பட்டிருக்கிறது. பூம்பும் மாடுகாரர் வரைக்கும் நாம் வந்து டிஜிட்டல் பேமெண்ட்டை கொண்டு போய் மோடிஜியுடைய அரசாங்கம் சேர்த்திருக்கிறது. ஒரு செய்தி, பூம்பும் மாடை வைத்து கொண்டு நாடோடியாக ஜிப்சியாக யாசகம் கேட்டு சென்று கொண்டிருக்கிற அந்த மனிதர் வரை பேங்க் அக்கௌண்ட்டை கொண்டு போய் சேர்த்திருக்காரு சார் மோடி அவர்கள். நீங்கள் யாருக்கு இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை, இது எல்லாருக்கும் போயிருக்கா? இன்னைக்கு தமிழகத்தில், இன்னைக்கு தமிழகத்தில் ஜன்தன் யோஜனா இருக்கிற எல்லோருக்கும் 500 ரூபாய் தரப்பட்டதே கொரோனா பீரியடில். ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கோம் தமிழகத்தினுடைய ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும். இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு ரேஷன் கார்டு இல்லாதவங்க இருப்பாங்க, ரேஷன் கார்டு வச்சுட்டு பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்க இல்லவே இல்லை. அப்படி கொடுத்துருக்குறோம். நீங்க வந்து நீங்க அப்படியே உங்க வாதத்தை கற்பனையிலும் கற்பனையா வச்சுக்கிறோம்னு வைங்க. அப்போ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற எல்லா ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்டையும் நீங்கள் பணத்தை அனுப்பிட்டு பேலன்ஸ் இல்லாதவங்களை மட்டும் கடைக்கு வர வச்சு, ரேஷன் கடைக்கு வர வச்சு காசில் கையில் காசு கொடுத்துருக்கலாமே. ஒருவேளை உங்கள் வாதத்துக்கு சொல்கிறேன், அப்படி யாரும் இல்லை. இப்போ ஜன்தன் யோஜனா வந்ததற்கு பிறகு, மோடி அரசாங்கம் அமைந்ததற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் இந்த அரசாங்கம் எதையுமே ஒழுங்காக செய்யலை சார். இவங்களுக்கு எதையுமே ஒழுங்காக செய்ய தெரியாது, அதனால் இதையும் அவங்க ஒழுங்காக செய்யலை.